ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரத் எக்ஸாம் சேனல். உங்கள் வகுப்பறை உங்கள் கைகளில். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னா, நேரு யுவகேந்திரா சங்கேதன், இதுல இருந்து ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சில வேகன்சி பற்றி நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, வந்து இது வந்து மூன்றாவது முறையாக வந்து இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் ஒரு 300-400 வேகன்சி வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, நான் கடந்த ரெண்டாவது முறை அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க, ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட் எடுத்து நான் பிடிபி எடுத்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட வந்து அந்த எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் செலக்ட் ஆகலை, ஏன் அப்படி போயிட்டா, இந்த எக்ஸாமை பற்றிலாம் தமிழ்நாட்டு இளைஞர் மத்தியில் வந்து அவேர்னஸ் இல்லையா, இல்லை இல்லை இதை பற்றி தெரியாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, போனது போகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து சேலரியை உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் யூத் கோஆர்டினேட்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அதை பற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 160 வேகன்சி இருக்கேன். அதுக்கு வந்து என்னென்னா, அது எனி பிஜி டிகிரி முடிச்சுருந்தா வந்து அந்த வேகன்சி அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு சேலரி மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சேலரியே வந்து உங்களுக்கு வந்து 56,100 வந்து ஸ்டார்டிங் சேலரியே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே. இது ஏன் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் மத்தியில் தெரிய மாட்டேங்கி, நம்ம வந்து அதிகமாக வந்து எழுதுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி, பேங்கி, அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் வந்து என்ன எழுதுவோம்னா எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ்ஓ, இதுதான் இந்த மாதிரி எக்ஸாம் தான் வெளிக்கிருக்கோம். அதை தவிர்த்து வந்து மத்திய அரசுல வந்து நிறையா வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது நம்மவர்கள்ட்ட வந்து நிறையா வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓகே, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை இது பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ் ஏ பேங்கிங் அதில் என்ன எக்ஸாம் பேட்டர்னோ அதாவது அதே எக்ஸாம் பேட்டர் இங்கே வைக்கிறாங்க. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பிடிபட்டு என்ன அப்படின்னா, வந்து இப்போ பேங்கிங் எக்ஸாமில் வந்து ப்ரிமினரி, மெயின், இன்டர்வியூ அப்படின்னு கேட்டல் இருக்கு. இதில் வந்து ஒன்லி ஒரே எக்ஸாம் தான், ஒரே ஒரு மெயின் எக்ஸாம் தான், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ தான். ஓகேங்களா, ஸோ ஓகே. நம்ம அடுத்து நம்ம எல்லாரும் வந்து என்ன அப்படி பார்ப்போம்னா, வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம வந்து வீட்டு பக்கத்துலேயே போடுவாங்களா, நம்ம தெரு பக்கத்துலேயே போடுவாங்க அப்படின்னு யோசிச்சுருக்கோம். ஓகேங்களா, எல்லாரும் சிரமம் பார்க்காம எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கு சேர்த்து சென்னை, அதாவது சென்னை தான் எக்ஸாமினேஷன் சென்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, வாங்க இப்போ வந்து என்ன 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 பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் வேகன்சி என்னன்னு பார்க்கலாம், அது என்னென்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, முதல் வேகன்சி என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் டிஒய்சின்னு நான் சொல்லியிருக்கேன். டிஒய்சி என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் யூத் கோஆர்டினேட்டர். ஓகே, நம்ம வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதாவது நேரு யுவகேந்திர சங்கேதனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அந்த கேட்டகரியில் வந்து அந்த மினிஸ்டர்ல வந்து இந்த அமைப்பு வந்து அது கீழே வருது. இது வந்து எப்ப தொடங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1972 தொடங்கினாங்க. 1987 வந்து நேரு யுவகேந்திரா சங்கேதன் அப்படிங்கிற பேர் மாற்றம் வந்துச்சு, முதல்ல வந்து நேரு யுவகேந்திரா அப்படின்னு இருந்தது. ஓகேங்களா, இப்போ இதோட பணி என்ன அப்படின்னா, வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூத் கிளப்புக்கு ஏற்படுத்தி வந்து அவங்களோட திறனை மேம்படுத்துறது தான் வந்து இந்த நேரு யுவகேந்திரா சங்கேதன். இப்போ ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்மே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த நேரு யுவகேந்திர சங்கேதன் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தம் 623 டிஸ்ட்ரிக்டில் வந்து இயங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 ஸ்டேட்டில். ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 160 டிஸ்ட்ரிக்ட் யூத் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து தமிழ்நாடு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம்னா ஒரு ஏதோ ஒரு நார்த் இந்தியன் வந்து தான் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு வந்து திறன் மேம்பாட்டு அந்த பயிற்சியை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஓகே, பார்த்து இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் யூத் கோஆர்டினேட்டருக்கு 160 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சேலரி, அதாவது அதாவது குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி தான் வந்து எனி பிஜி டிகிரி. நீங்கள் வந்து பிஜியில் வந்து என்ன வேணால் படிச்சுக்கலாம், ஆர்ட்ஸ் படிச்சுக்கலாம், இல்லை பி எம்இ படிச்சுக்கலாம். ஓகேங்களா, எனி பிஜி டிகிரி பார்த்தீங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 56,100 வந்து ஸ்டார்டிங் சேலரி. இது வந்து எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஒரு சில எக்ஸ்ட்ரா வந்து 1,70,500 அப்படின்னு போட்டிங்கன்னா, வந்து பேசுகிற அந்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அது லைக் அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்து எவ்வளோ சேலரி வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதைத்தான் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கையர் எண்டில் வந்து அந்த என்ன சேலரி வாங்குறதுன்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா,
அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வேகன்சி இருக்கு, அதுக்கு வந்து நான் மொத்தம் 38 வேகன்சி. இதுக்கு வந்து எனி டிகிரி படிச்சுனா போதும். இந்த அசிஸ்டன்ட்டுக்கு வந்து என்ன சேலரி பார்த்தீங்கன்னா 35,504 ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 58 வேகன்சி இருக்காங்க. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் டிகிரி முடிச்சிருக்கு கண்டிப்பாக, வித்து வந்து குறைஞ்சது ஒரு 1 இயர் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து இந்த எக்ஸாம் இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அடுத்து வந்து ஸ்டெனோ கிரேடு கேட்டுக்காங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 வேகன்சி. இந்த 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அது பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து வந்து ஜூனியர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் வந்து கேட்குறாங்க, மொத்தம் 17 வேகன்சி இருக்கிறாங்க ஓகேங்களா. இதுக்கு வந்து பிஇ அது எனி சயின்ஸ் ரிலேட்டட் வந்து நீங்கள் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்களா அது பிஇயாக இருக்கலாம், அது பிஎஸ்சியாக இருக்கலாம், எம்சியாக இருக்கலாம். ஸோ இவங்களாம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது ஜூனியர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு வந்து இதில் ஸ்டார்டிங் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 44,900, அது அப்ராக்சிமேட்டாக வந்து 45,000 வந்து ஐடியில் வந்து என்ன சேலரி தராங்களோ அதுக்கு மேலேயே வந்து இந்த ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க ஓகேங்களா. அடுத்து என்ன மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதுக்கு வந்து மொத்தம் 23 வேகன்சி. இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு மொத்தம் இதில் வந்து 12 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 12th வித் டைப்பிங் நாலேஜ் தெரிஞ்சிருந்தா வந்து இந்த இந்த வேகன்சிக்கு நீ அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,900 தான் ஸ்டார்டிங் சேலரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் லைப்ரரிங்கிற வந்து இதுக்கு வந்து சிங்கிள் ஒவ்வொரு வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து டிகிரி படிச்சுக்கணும் ஹிந்தியில் வந்து 44,700 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. அதே போல் லைப்ரரிங் வந்து டிகிரியாக டிப்ளமோ லைப்ரரி சயின்ஸ் படிச்சுருந்தா வந்து இந்த லைப்ரரி சயின்ஸ் வந்து இந்த லைப்ரரி ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது ரெண்டுக்குமே வந்து ஒவ்வொரு வேகன்சி தான் அனுசரம் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. ஓகே நம்ம வந்து என்னென்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது அதிகபட்சமாக வந்து உங்களுடைய ஏஜ் வந்து 28 இருக்கணும் ஓகேங்களா. இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டா என்ன கண்டிப்பாக உண்டு. அஸ் பர் கவர்மெண்ட் லாங்ஸ் படி வந்து ஓபிசிக்கு வந்து 3 வருஷமோ எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து 5 வருஷமும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா. அப்புறம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட் டேட் வந்து என்றைக்கு அப்ளை பண்ணால் 22/8 அதாவது ஆகஸ்ட் 22 தான் வந்து இந்த எக்ஸாம் அதாவது இந்த வேறு யுவகேந்திர சங்கீதன் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 22 ஓகேங்களா நண்பர்களே. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓபிசி மென் அதாவது பாய்ஸுக்கு வந்து 250 ரூபாயும் அதே ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாயும் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீயாக வந்து வச்சுருக்காங்க. அதே போல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து நில் ஓகேங்களா நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேரு யுவகேந்திர சங்கீதனா என்ன இப்போ எத்தனை வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். நார்மலாக வந்து நீங்கள் பேங்கிங்க்கோ டிஎன்பிசிக்கோ எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர் அப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ரேஷன் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் இதுவுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த 4 தான் முக்கியம் நீங்கள் அப்ளை பண்ணுறது முக்கியமான விஷயம் ஓகேங்களா. இது எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் வந்து நீங்கள் பேங்கிக்கு அது பேங்கிங் எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்னோ அதே சேம் எக்ஸாமினேஷன் பேட்டர் வச்சுருக்காங்கன்னா இங்கிலீஷ் நியூமரிக் அபிலிட்டி ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறத 4 கேட்டகரிலாம் வச்சுருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற அந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாம் பேட்டர் வந்து கொஞ்சம் மாறும் ஆனால் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமை கண்டிப்பாக எழுதலாம். ஏன்னா வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து நிறைய யாருமே செலக்ட் ஆகலை அதான் உண்மை சரிங்களா. இந்த வட்டங்காச்சும் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 வந்து 60 பேர் வந்து நம்ம அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 160 வந்து இந்த ஸ்டேட்டு தான் அதிகமாக அப்ளை பண்ணணும் இந்த ஸ்டேட்டில் தான் இருப்போம் சொல்லலை. இது காமன் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 160 ஒரு 50 பேர்னாச்சும் தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் ஆனால் தான் நல்லது அப்படிங்கிறேன் ஏன் ஓகேங்களா. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் யாராவது பயன்படுத்தி நினச்சினா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.